ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு இங்கே நான் வந்து 2-3 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 5-6 பூண்டு பல்லு எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த குழம்புக்கு தேவையான புளி இந்த அளவு இருந்தால் போதும். இதை இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு அன்னாச்சிப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற 2 வெங்காயம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு நிறையா வைக்கிறீங்க அப்படின்னா 2-3 வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதங்க விடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு அடுத்ததாக இதில் உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் ரெண்டையுமே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன், அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மசாலாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ புளியோட பச்சை வாசனை அப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை ரெண்டுமே போகிற அளவுக்கு இதை நம்ம கொதிக்க விடணும். தேவைப்படுற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 7-10 நிமிஷம் நல்லா இதை கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா புளியோட வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் சோம்பு ஜீரகம் அது மூணையும் சேர்த்துருங்க. அதே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும். தேங்காய் போடும்போது குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகும், அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நம்ம இப்போ கொதிக்க விடலாம். பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை உடச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். முட்டை குழம்பு செய்யும்போது நிறைய பேர் முட்டை வந்து ஸ்கேட்டர் ஆயிடுது, இல்லைன்னா வந்து எல்லாமே இப்படி திரி திரியாக போயிடுது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆனால் முட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி பக்கத்தில் போய் உடச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5-7 நிமிஷம் வேக விடுங்க. முட்டை இந்தளவு வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு தயாராயிருச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.